ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் புக் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க வில்லேஜில் நடந்த கோயில் திருவிழா பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஒரு கிராமத்துக்கு போயிடலாம். நம்ம எல்லாருமே சிட்டியில ஃபாரின்ல இருந்தா கூட நம்ம வில்லேஜ் நம்மளோட கிராமத்துக்கு போகும்போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லா வந்து நம்ம ஒரு வில்லேஜை தான் சுத்தி பார்க்க போறோம். நமக்கு கோயில் திருவிழா, கோயில் கொடை அப்படின்னாலே வந்து நையாண்டி மேலந்தான் வந்து நமக்கு ஞாபகம் வரும். எங்க கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, சங்கரங்கோயில் பக்கத்துல உசிலங்குளம்ங்கிற ஒரு வில்லேஜ்ல வந்து இருக்கு. உசிலங்குளம் பக்கத்துல மணலூருங்கிறதா எங்க அப்பாவோட நேட்டிவ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து எங்க தாத்தாவோட அப்பாவோட வீட சுத்தி பாக்கலாம். தாத்தாவோட அப்பா வந்து மணலூர்ல பண்ணையாரா இருந்தாங்க. அவங்க வீடு வந்து 150 இயர்ஸ் ஓல்ட். வில்லேஜில் இருக்கிற வீடுகள் எல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த மேலே ஓடு வச்சு ரொம்ப அழகா சின்ன சின்னதாக குடில் குடிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு வந்து எங்கள் கிராமத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து பம்பு செட்டில் குளிக்கலாம், அதே மாதிரி மல்லிகைப்பூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளே எடுத்து பூ கட்டலாம். அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே அப்படியே சுற்றிட்டு இருக்கும். இதேமாதிரி மல்லிகைப்பூ பறிக்கும் போது காலில் எல்லாம் வந்து முள்ளு குத்தும். ஸோ மதுரையிலேருந்து மணலூர் போனாலே எங்களுக்கு பயங்கரமான டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்கும். அது மணலூர் சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே உள்ள அந்த மிட்டாய், அந்த கருப்பட்டி மிட்டாய்னு சொல்லுவாங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்க குலதெய்வ கோயில சுத்தி பார்க்கலாம். எங்க குலதெய்வம் கருப்பண்ண சாமிக்கு வந்து ராஜ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. குலதெய்வ கோயிலுமே வந்து இந்த குதிரை கட்டாயம் இருக்கும். கோயில் கொடைக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து தாம்பூல பை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எங்க ஊர் சைட்ல வந்து இந்த மாதிரி வாழைக்கோலை வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. பழமா கொடுக்காம ஃபுல் கொலை வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து சம்பிரதாயம்.
பால் கோடை வந்து சாமிக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேலதாளத்தோட. கோயில் கொடைனாலே வந்து குச்சி ஐஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த குச்சி ஐஸ் வந்து வித்துட்டு தான் இருக்கிறாங்க கோயில் கொடை. அப்போ குலதெய்வ கோயில்ல வந்து நிறைய பெண் சாமி வந்து இருக்கும். இது அம்மா வந்து பெண் சாமிக்கு வந்து வளையல் மாலை போட்டிருக்காங்க. எங்க கோவில் பேர் வந்து உச்சி உடையார் ஐயனார் திருக்கோவில். நெக்ஸ்ட் சங்கரன் கோயில் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு, அதுக்கப்புறம் கருப்பட்டி மிட்டாய். இதே வந்து வெள்ளை கலர்லையும் இருக்கும், அதுவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதிரசம், அதுக்கப்புறம் வந்து இந்த மனோகரம்னு சொல்லுவாங்களா அது எல்லாம் வாங்காமல் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம் கோவிலுக்கு போனால். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.